big jumbo tent. Okay, in the tent, nang already unbox pannitom. In the tent, eppadi assemble panna porendradhu dhaan in the video la nama paaka porom. Aditya, inga vandhu ukkandhu pesalama? Vaanga. Okay, idhula vandhu blue vandhu 4 irukku, blue rods. Red rods vandhu 5 irukku. அப்படியே இல்லை சில கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கனெக்டர்ஸில் பிக் கனெக்டர் அண்ட் ஸ்மால் கனெக்டர். பிக் கனெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு 5 கொடுத்துருப்பாங்க அண்ட் ஸ்மால் கனெக்டர் வந்து பாருங்கள், இது வந்து பிக் கனெக்டர்ஸ், இது வந்து 5 கொடுத்துருப்பாங்க. இது ஸ்மால் கனெக்டர்ஸ், இந்த ஸ்மால் கனெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு 7 கொடுத்துருப்பாங்க. இப்போ இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த ஸ்ட்ரிக்ஸும் கனெக்டர்ஸ் ராஜும் கனெக்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதாது. இது அவங்களுக்கு கொடுத்தது ஒரு 10 ஷீட் இருக்கும் பாருங்கள். டிசைனாக கலர்ஃபுல்லான ஒரு டென் ஷீட் இருக்கும். இதை நம்ம அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இதை அது மேலே போட்டால் அழகான பியூட்டிஃபுல்லான டென் ஷீட் இருக்கு. நம்ம செஞ்சு முடிச்சோன்னு ஒரு பிளாஸ்டர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டென்ட் பண்ணுறதுக்கான அந்த பேஸ் என்னென்னா, உங்களோட ரெண்டு ரெட் ஸ்டிக்கும் ரெண்டு க்ரீன் ரெண்டு ராடும் இதுவும் எடுத்துக்கணும். ரெட் ரெண்டு, க்ரீன் ரெண்டு. ப்ளூ எடுக்காதீங்க, ஏன்னா ப்ளூ வந்து ரூஃபுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து ரெட்டோட குட்டியாக இருக்கும். இது பிரெக்த்துக்கு, க்ரீன் பிரெக்த்துக்கு ரெட்டு லெங்க்த்துக்கு. ஓகே, அப்புறம் 4 சின்ன கனெக்டர்ஸ் எடுத்துக்காங்க, பெருசு எடுக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ரெட் ராட் இப்படி இருக்கணும் அண்ட் க்ரீன் ராட் இப்படி இருக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இங்கே பார்த்துங்க. அந்த பக்கம் போங்க அக்கா, செட் பண்ணிட்டு தரேன். அக்கா இன்னும் கனெக்டர் கூட இந்த இப்போ பாருங்க, இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் இந்த பேஸ் ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. அடுத்த ஸ்டெப்பா உங்களுடைய மறுபடியும் 4 க்ரீன் ராட்ஸ் இருக்கும்ல, க்ரீன் மட்டுமே எடுத்துக்கோங்க. அதாவது கேட்ட சைஸ் ஓ க்ரீன் எடுத்து இங்கே மாற்றணும். இங்கே எங்கள் மூணாவது ஒன்று இருக்கோம்ல, அங்கே இதை ஸ்டிக் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுங்க நல்லா டைட்டாக. இப்போ இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் பெரிய கனெக்டர் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். மூணு பக்கமும் போட்டோம். இந்த மாதிரி ஒரு இந்த ஹட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கிராஸ் கிராஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்படி நல்லா உள்ள இந்த வயது தான் ரொம்ப டைட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பண்ணதுக்கப்புறம் அடுத்து இதே மாதிரி இன்னும் ரெண்டு ப்ளூ ராஜ் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரிப்பீட் த சேம் ஆன்சர். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெண்டு கனெக்டு, இந்த பக்கமும் கனெக்டடா. அடுத்த ஸ்டெப்பாக இப்போ உங்களோட ரெட் ஸ்ட்ரிக்ஸ் வந்து நேரம் வந்துடுச்சு. ரெட் ஸ்ட்ரிக்கை போகிற ஸ்டெப்பாக வந்து இங்கே மாட்டிக்கலாம். நான் இந்த பக்கம் மாட்டேங்கா. இப்போ இங்க மட்டும் ஒரு ஸ்டிக் நமக்கு தேவைப்படும். அப்படியே இன்னும் ரெட் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்படி கொஞ்சம்
பார்க்கலாம். இது இங்க ஒரு ஹோல் அவங்க வச்சிருக்காங்க. இது பேக் சைடில் ஒரு நெட் வச்சிருக்காங்க. பாருங்க ஆதி டிக் டேக் சலிவுல வரா. இங்கேயும் ஒரு ஹோல். அண்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. என்ட்ரன்ஸ் What?